வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் இன்றைக்கு ஒரு ஒன் ஹவர் லேட்டு கிளாஸ் வெரி சாரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இந்த ஹவு ப்ளஸ் அப்ஜெக்டிவ்வில் வந்து கொஸ்டின் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஏற்கனவே ஆன்சர் பண்ண ஒரு செட்டுக்கு வந்து நான் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் ரிப்ளை பண்ணிடுறேன் வெரி சாரி கொஸ்டின்ஸு இப்போ தரேன் நடத்தப்படாத அப்ஜெக்டிவ் வார்த்தைகள் தான் கொஸ்டினாக இருக்குது சரிங்களா தமிழ் வடிவத்தில் கேள்வி இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கணும் ஃபுல்லாக ரொம்ப வேகமானவன் நீ உன்ன சொல்லிக்கிறிய எல்லா வேலையும் வேகமாக செஞ்சிருக்க நீ எவ் நீ எவ்வளவு வேகமானவன் கொஞ்சம் சொல்லுப்பா கண்முடி கண் திறக்கிறதுக்குள்ள வேலையை செஞ்சு முடிச்சிருவியா நீ எவ்வளவு வேகமானவன் சரியா அடுத்தது பாருங்க நம் வீட்டிலிருந்து உங்கள் நண்பர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் அப்பா கேட்குறாங்க உன்னுடைய ஃப்ரெண்டு நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான்ப்பா எதுக்காக சொல்கிறேன்னா லேட் நைட்டில் நம்ம வீட்டு பக்கம் அவன் வர்றான் பக்கத்தில் இருந்தால் தான் வர முடியும் நீ தூரத்துமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அடிக்கடி வர்றான் என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால் என்ன செய்தின்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல் நம் இருந்து உங்கள் நண்பர் உன்னுடைய நண்பர் உங்கள் நண்பர் அவன் அப்பா கேட்குற மாதிரி தான் உன்னுடைய நண்பர் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார் சரியா தேர்ட் கொஸ்டின் அவர் எவ்வளவு தைரியமானவர் அவர் ரொம்ப தைரியமானவர் ரொம்ப தைரியமானவன் அதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கலங்கிட மாட்டான் எதுக்கும் பயந்துட மாட்டான் அப்படின்னு சொல்ல அவர் எவ்வளவு தைரியமானவர் இந்த அவர் எவ்வளவு தைரியமானவர் நம்ம வீட்டிலேருந்து இது இந்த சென்டென்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இன்னொரு வகையில வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுதான் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது சரியா கேள்வி மட்டும் இல்லாமல் அந்த என்று வரும்ல அந்த வகையில் வந்து இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அடிப்படையில் இது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய லீடுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் உங்கள் சகோதரர் எவ்வளவு விசித்திரமானவர் விசித்திரமானவன் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுங்க எதுவும் எடுத்து அறிஞ்சு பேசிட்டா கூட நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காய்ங்க கொஞ்சம் விசித்திரமானவன் என்னப்பா அப்படின்ன நான் பார்க்காதாளா உங்கள் சகோதரர் எவ்வளோ விசித்திரமானவர் இப்போ நம்ம இந்த வாக்கியத்தை வந்து பதில் வாக்கியம் மாதிரி அமைக்கிறதுன்னா இப்படி சொல்லுவான் உன்னுடைய சகோதரர் இவ்வளோ விசித்திரமானவர்னு எனக்கு தெரியாமல் போச்சுப்பா அவன்கிட்ட போய் நான் இப்படி பேசிவிட்டானே சடான்னு எடுத்துரிஞ்ச மாதிரி இப்படி பேசிவிட்டான் தெரியாத ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசிவிட்டான் இந்த மாதிரிலாம் நம்ம பேச போகிறோம் பேசிட்டு இருக்கோம் அதை நம்ம எப்படி பேசுறதுங்கிறதுலாம் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை அமைக்க தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அதில் துல்லியமா பேச முடியும் சென்டென்ஸ் இந்த கிளாஸ் கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது இந்த செய்தி இது இல்லை இந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது இந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது எவ்வளோ முக்கியமான கொடுத்ததுக்கு அவ்வளோ கற்று கத்துறாரு செய்தி மிஸ் பண்ணிட்டேன் எஸ்எம்எஸில் வந்துச்சு நான் டெலீட் பண்ணிட்டேன் பார்க்காம வந்து அவர் பாஸ் அவ்வளோ கற்று கத்துறாரு எனக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் புரியலையே இம்பார்ட்டன்ட்டுங்கிறது தான் அதில் அப்ஜெக்டிவே புரியுதுங்களா செய்தி எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நூறு ஆளுத்துட்டு நீங்கள் கேட்குறீங்க அவர் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்கிறாரு நான் அப்போ அவ்வளோ அலட்சியமாக இருக்கேன் அப்படின்ட்டு ஆறாவது கடைசி கொஸ்டின் உங்கள் வீடு எவ்வளவு அகலமானது எவ்வளவு அகலமானது எப்படி கேட்பீங்க எல்லாமே ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸ் பெரிய விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிச்சு ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம் சரிங்களா ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்